இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ விவர்ஸ், நாளை 17/9/2021 பிளவ வருடம் புரட்டாசி 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை, மாலை 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 3 முதல் 4:30 வரை, மாலை 9 முதல் 10:30 வரை. சூலம் மேற்கு, நாளை சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டும். நாளைக்கான ராசிபலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாளை இந்த 7 ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. அந்த ராசிகள் என்னென்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோ பார்க்கலாங்க. மேசராசிக்காரர்களே, நாளை உறவினர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபார பணிகளில் நுட்பமான சிந்தனைகளின் மூலம் மாற்றங்கள் செய்வீர்கள். கால்நடைகள் தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும். மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நாளை மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். உங்களது வாகன வசதிகள் மேம்படும். நாளை உங்களுக்கு அபிஷேகம் மேற்கு, அதிர்ஷ்டம் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மேலும் அஸ்வின் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபராசிக்காரர்களே, நாளை உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் உங்களது மதிப்புகள் அதிகரிக்கும். நாளை வியாபார பணிகளில் வேலை ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலும் மனை தொடர்பான முயற்சிகள் மேம்படும். நாளை எண்ணங்களை செயல்வடிவில் மாற்றுவதற்கான உதவிகள் கிடைக்கும். நாளை உங்களுக்கு அபிஷேக வடக்கு, அதிர்ஷ்ட 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மேலும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ரோக நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும். மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கடகராசிக்காரர்களே, நாளை புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். நாளை நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மேலும் உத்தியோக பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். மேலும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நாளை திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். வாழ்க்கை துணைவர் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். நாளை உங்களுக்கு அபிஷ்டென்கிழக்கு, அபிஷ்டயன் 5, அபிஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். கன்னிராசிக்காரர்களே, நாளை குழந்தைகளின் வழியில் செல்வாக்கு அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மேலும் அதிகார பதவிகள் இருப்பவர்களின் ஆதரவின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். நாளை வியாபார பணிகளில் பொருள் வரவுகள் மேம்படும். வெளியூர் பயணங்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். பொதுவாகவே பயணங்களின் போது உங்கள் உடைமைகள் சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். நாளை உங்களுக்கு அபிஷேக வடக்கு, அபிஷ்டயன் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மேலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவுகள் மேம்படும். துலாம் ராசிக்காரர்களே, நாளை தொழில் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு ஏற்படும். பொதுவாகவே மாணவர்கள் கல்வியில் முழு முயற்சியுடன் படிப்பதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். மேலும் விவசாய பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். நாளை உறவினர்களின் வருகையால் கலகலப்பான சூழல் ஏற்படும். மேலும் அரசு சார்ந்த பணிகளில் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழக்கு, அதிர்ஷ்ட 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மேலும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். சுவாபி நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களே, நாளை தன வரவுகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். பழைய நண்பர்களின் சந்திப்புகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். மேலும் குடும்ப உறுப்பினரும் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். நாளை பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மேலும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். புரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். உத்திரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் வெளிப்படும். மீனராசிக்காரர்களே, நாளை உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும்.
மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மேலும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நாளை கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். உயர்கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் நுணுக்கமான செயல்பாடுகளின் மீது ஈடுபாடு உண்டாகும். நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மேலும் போராட்ட தச்சதுக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். உத்திராட தச்சதுக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். நாளை அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய 7 ராசிகளை பற்றி பார்த்தோம். மற்ற ராசிகளை பற்றியும் பார்க்கலாங்க. மிதுன ராசி கரகளே, நாளை கொடுக்கல் வாங்கலில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். மேலும் ஆபரண பொருட்களை கையாளும் பொழுது கவனம் வேண்டும். நாளை வாக்குறுதல் தவிர்ப்பது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். மேலும் எண்ணிய சில செயல்கள் முடிவதில் அலைச்சல்கள் உண்டாகும். நாளை தன நெருக்கடியினால் பதட்டமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். பொதுவாகவே நாளை எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்ய வேண்டும். மேலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். நாளை உங்களுக்கு அபிஷ்டேற்கு, அபிஷ்ட எண் 1, அபிஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மேலும் மிருக சிறுத்தைக்காரர்களுக்கு சேமிப்பு செயல்பட வேண்டும். திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை தவிர்க்க வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். சிம்மராசி கரகளே, நாளை எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுவாகவே பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். நாளை கடன் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். மேலும் நீண்ட நாட்களாக இடுபறையாக இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். பணியிடத்தில் சக பணம் அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் இடத்திற்கேற்றவாறு பேச வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நாளை உங்களுக்கு அபிஷ்ட தேர்க்கு, அபிஷ்ட எண் 9, அபிஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். விருச்சகராசி கரகளே, நாளை எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். மேலும் புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். நாளை வெளி வட்டாரங்களில் புதிய அனுபவம் உண்டாகும். மேலும் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். பொதுவாகவே பண பரிவர்த்தனை போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியமாகும். மேலும் வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும். நாளை உங்களுக்கு அபிஷ்ட தேர்க்கு, அபிஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். மேலும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மகர ராசி கரகளே, நாளை வர்த்தக பணிகளில் நிபுணர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்க வேண்டும். மேலும் வியாபார பணிகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். நாளை உத்தியோகம் தொடர்பான விஷயங்களை பகிர்வதை குறைத்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும். மேலும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நாளை உடனிருப்புகள் பற்றிய புரிதல் மேம்படும். பொதுவாகவே உங்கள் உடல்நலில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாளை உங்களுக்கு அபிஷ்ட வடக்கு, அபிஷ்ட எண் 3, அபிஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மேலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் வேண்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். கும்பராசி கரகளே, நாளை நெருக்கமானவர்களின் எண்ணங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். மேலும் உத்தியோக பணிகளில் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். நாளை மற்றவர்களுக்கு உதவும் பொழுது சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். மேலும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் ஆதாயம் உண்டாகும். நாளை உங்களுக்கு அபிஷ்ட தேர்க்கு, அபிஷ்ட எண் 4, அபிஷ்ட நிறம் நீல நிறம். மேலும் அபிஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும். புரட்டத்திற்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். நாளை அபிஷ்டமாக இருக்கக்கூடிய 7 ராசிக்காரர்கள் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள், இவர்களுக்கு நாளை வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் உதவிகள் கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய 4 ராசிக்காரர்கள் மிதுனம், சிம்மம், மகரம் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இவர்கள் நாளை எந்த ஒரு விஷயத்தை செய்யும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். மேலும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து பிறர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். பொதுவாகவே பண பரிவர்த்தனை போது ரொம்ப வேகமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப வேகமாக இருப்பது அவசியமாகும். மேலும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும்.
நாளைக்கான ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.